ஹலோ எவ்ரி ஒன். கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டில் உள்ள பாரம்பரிய நெல் ரகங்கள் பற்றி பேசியிருக்கோம், ஆடுதுறை நெல் ரகங்கள் பற்றி பேசியிருக்கோம், கோ நெல் ரகங்கள் பற்றி நம்ம நிறையா டாபிக் கிட்டத்தட்ட இப்போ நெல் ரகங்கள் பற்றியே ஒரு 150 நெல் ரகங்கள் கிட்ட நம்மளுடைய சேனல்லையே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால நம்ம வந்து என்ன விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட் ஒரு சில நெல் ரகங்கள் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த நெல் ரகங்கள் வந்து மக்களுக்கு வந்து தெரிய வரட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த நெல் ரகங்கள் சாப்பிட்றது மூலியமா நமக்கு நிறைய வகையான நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லக்கூடிய நம்ம உடம்புக்கு வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடிய அரிசி ரகங்கள் நிறைய இருக்கு. ஸோ அதை பற்றியும் நம்ம வந்து ஒரு புரிதலை வந்து கொண்டு வரோம். ஸோ இன்னைக்கு பேசுகிற நெல் ரகம் வந்து பையூர் ஒன் என்ற நெல் ரகம். ஏன் வந்து பையூர் ஒன் என்ற நெல் ரகம்? இந்த நெல் ரகம் வந்து மற்ற நெல் ரகத்தை காட்டிலும் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ இந்த நெல் ரகத்தை ஏன் பையூர் ஒன் என்று நெல் ரகம்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி கொண்டிருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பையூர் விவசாய அங்கே வந்து நெல் ஆராய்ச்சி மையம் இருக்கு. ஸோ அது அவங்க வெளியிட்ட நெல் ரகம் வந்து இந்த பையூர் ஒன்று என்ற நெல் ரகம். இதற்கு பெயர் சொல்லியிருக்காங்க. இந்த நெல் ரகத்தை 1981 வருஷம் வெளியிட்ட தமிழ்நாட்டின் புதிய நெல் ரகமாக கருதப்படுது. இந்த நெல் ரகத்தை ரெண்டு நெல் ரகத்தை இனக்கலப்பு செஞ்சு உருவாக்கப்பட்ட நெல் ரகம் தான். அதாவது ஐயா நெல் ரகங்கள் இனக்கலப்பு செஞ்சு உருவாக்கப்பட்டது. ஐயார் 17-21-14 என்ற நெல் ரகத்தையும், ஐயார் 1-3-3-0-2 என்ற நெல் ரகத்தையும் இனக்கலப்பு செஞ்சு உருவாக்கப்பட்ட ஒரு நெல் ரகம். இந்த நெல் ரகத்தோடைய மகசூல் வந்து அதிகமான மகசூல் கிடைக்கும். அது போல இதை வந்து எந்த பருவத்தில் வந்து நடவு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெல் ரகத்தை சம்பா பருவம்னு சொல்லக்கூடிய அதாவது மத்திய கால ரகம்னு சொல்லுவாங்க. 135 நாள்ல இருந்து 150 நாட்கள். ஸோ அந்த 130 நாட்களுக்கு மேலே வந்து கிட்டத்தட்ட 5 மாதத்துக்கு மேலே வளரக்கூடிய நெல் ரகங்கள் எல்லாமே வந்து சம்பா பருவத்தில் பயிர் செய்வாங்க. ஸோ சம்பா பருவத்தில் பயிர் செய்யக்கூடிய ஒரு நெல் ரகம் தான் இந்த பையூர் ஒன்று என்ற நெல் ரகம். ஸோ இந்த நெல் ரகத்தை வந்து ரெண்டு நெல் ரகத்தை இனக்கலப்பு செஞ்சு உருவாக்கப்பட்ட ஒரு மத்திய கால நெல் ரகம். ஸோ இந்த பையூர் ஒன்று என்ற ஒரு புது நெல் ரகத்தை பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன் என்பா, இந்த நெல் ரகத்தை வந்து 1981 வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நெல் ரகம். ஸோ இது ரிலேட்டடான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்பா. ஓகே, அடுத்த வீட்டில் மீட் பண்ணலாம். ஓகே, பை.